யார் சிறந்த பெண்? அல்லத்தி தசுருஹு இதா நதர, அவளை நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு அவள் சந்தோஷத்தை தர வேண்டும். பேசுறது அப்புறம், மற்ற விஷயங்கள் எல்லாம் அதுக்கப்புறம். உங்களுக்கு அவள் அக்கறையாக, ஆதரவாக, ஆறுதலாக, உங்களுக்கு உபசரிப்பாக, எல்லாமே அப்புறம். முதலில் சகோதரர்களே, ஒரு சரியான மனைவி யார் தெரியுமா? ஒரு அன்பான மனைவி யார் தெரியுமா? ஆக சிறந்த மனைவி யார் தெரியுமா? கவலையோடு, கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, பல அவமானங்களோடு நீ உன் இல்லத்திற்குள் நுழையும் போது தசுருஹு இதா நவர, அவளை பார்த்த உடனேயே உன் கவலைகள் எல்லாம் மறந்து போக வேண்டும். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் பெண்களே, உங்களுடைய கணவன்மார்கள் அவர்களுடைய மறுபக்கம் உங்களில் பல பேருக்கு தெரியாது. காலையில் போய்விட்டு மாலைக்கு வருகிறான் என்பதுதான் உனக்கு தெரியும். ஆனால் காலையில் இருந்து மாலை வரை உன்னுடைய மேம்பாட்டிற்காக, உன்னை மகிழ்ச்சியாக வைப்பதற்காக, உனக்கு விரும்பதை எல்லாம் வாங்கி தருவதற்காக, உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் காலையில் இருந்து மாலை வரை அவன் படுகிற இன்னல்கள், இடர்பாடுகள், துன்பங்கள், நஷ்டங்கள், மல்ல பள்ளங்கள், அவமானங்கள், அவச்சொற்கள் எத்தனையோ தாங்கிக் கொண்டுதான் மாத சம்பளத்தை வாங்குகிறான். சும்மா அவங்க ஹஸ்பண்ட் துபாயில பெரிய கம்பெனியில இருக்கிறாரு, பெரிய கம்பெனியில மேனேஜரா இருக்கிறார். அந்த மேனேஜர் என்கிற இடத்தை பிடிப்பதற்கு அவன் எவ்வளவு பாடுபட்டு இருப்பான் என்பது அவனுக்கு தான் தெரியும். பிடிச்ச இடத்துல, பிடிச்ச சீட்டில் அவன் ஸ்ட்ராங்காக அமர்வதற்கு எவ்வளவு கஷ்டங்களை பட்டுக் கொண்டிருக்கிறான் என்பது அவனுக்கு தான் தெரியும். இந்த பக்கம் திரும்பினா பாலிடிக்ஸ், இந்த பக்கம் திரும்பினா பிரச்சனை, இந்த பக்கம் திரும்பினா டார்ச்சர், இவ்வளவுக்கும் நடுவில் தான் அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிற சீட்டை அவன் அவ்வளவு பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான். யோசித்து பாருங்கள், திருமணத்திற்கு முன்பு உங்களுடைய கணவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? எப்படி இருந்திருப்பார்கள் தெரியுமா? அச்சமே, பயமே, கவலையே இல்லாமல் எதற்கெடுத்தாலும் வெடுக்கென்று பேசக்கூடியவர்களாக, எந்த நேரத்தில் தன் ஆத்திரத்தை கொட்டி தீர்ப்பவனாக இருந்திருப்பான். நான் எவனுக்கும் பணிந்து போக மாட்டேன், எவனுக்கும் குனிந்து போக மாட்டேன் என்று எத்தனையோ கம்பெனிகளை மாற்றி இருப்பான். ஒரு கல்யாணம் தான் ஆகும், ஒரு குழந்தை தான் பிறக்கும், அத்துணையும் அவனுக்கு அடங்கி போய்விடும். ஏன் டக்குன்னு வேலை போனா என்ன செய்யறது? அந்த பயம் எப்ப இருக்காது அவனுக்கு? திருமணத்திற்கு முன்னாடி இருக்காது. மனைவின் ஒருத்தர் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த அச்சம் அவனுக்கு இருக்கவே இருக்காது. நான் உன் கம்பெனியில வேலை பார்க்கிறேன், பார்க்கிற வேலைக்கு நீ சம்பளம் லா பாயிண்ட் எல்லாம் பேசுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு லவ் பாயிண்ட் மட்டும் தான் தெரியும். லவ் பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் லா பாயிண்ட் எல்லாம் மறந்து வாழுகிற ஜீவன்கள் இந்த ஆண்கள் என்பதை மனதிலே வையுங்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தசுருஹு இதா நவர, அவன் பார்க்கும் போதே அவனுக்கு நீ சந்தோஷத்தை கொடுத்து விடு. படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறான் இந்த பூமியிலே அவன், அவ்வளவு கஷ்டங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறான். அதனால் மேலும் மேலும் அவனுக்கு நீ கஷ்டத்தை வீட்டிலே கொடுக்காதே. தசுருஹு இதா நவர, அவன் உன்னை பார்க்கும் போதே அவனுக்கு நீ சந்தோஷத்தை கொடுத்து விடு. அடுத்து அமர, அவன் ஏவினால், அவன் கட்டளையிட்டால் கட்டுப்பட்டு விடு. காரணம், அவன் கட்டுப்பட்டுக் கொண்டே ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கான். அவன் ஏவரத்து காலையில் ஏவப்படுபவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படின்னு சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு கேட்டு இப்படிதானே போடிக்கிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கை எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் நமக்கு மேல பத்து பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும். இப்படிதானே நீங்க நினைப்பீர்கள், என்னுடைய ஹஸ்பண்ட் HR மேனேஜர், அவனுக்கு மேல பத்து பேர் உட்கார்ந்து இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் பெரிய டிபார்ட்மெண்ட் ஹெட், அவனுக்கு மேல 15 பேர் உட்கார்ந்திருக்கான் ஒவ்வொரு இடத்துலயும். அத்துணை பேர் போடுகிற கட்டளைகளை எல்லாம் செய்து கொண்டு செய்து கொண்டு யாரெல்லாம் அவனுக்கு கஞ்சாடையில் கட்டளை போடுகிறார்களோ அத்தனையும் எஸ் சார், ஓகே சார் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அவன், கட்டளை போடுற ஒரே இடம் இதுதான், உன் வீடுதான். அங்கேயும் வந்து நீ அவனுக்கு ஆர்டர் போட்டா என்ன ஆகும்? அதுக்காக ஆர்டர் போடக்கூடாதுன்னு சொல்ல வரல, நல்ல விஷயங்களுக்கு தாராளமா போடுங்க. ஆனால் அவன் கட்டளையிட்டால் கட்டுப்பட்டு விடு. துதி உஹு இதா அவர், அவன் ஏவினால், அவன் கட்டளையிட்டால் அவனுக்கு நீ கட்டுப்பட வேண்டும்.